சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜிற்கு ஜெய். ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். இந்த அற்புதமான சதுர்த்தி நன்னாளில் 25/6/2024 செவ்வாய்க்கிழமை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம கோபுரம் டிவியில் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜருடைய லீலா அமிர்தங்களை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த மாத்தங்கி பாலாஜி அவர்கள் எழுதிய அந்த புஸ்தகத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த லீலா அமிர்தங்களை நம்ம பருக பருக நமக்கு ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு கோபுரம் டிவிக்கு நம்ம எல்லாருமே சிரம் தாழ்த்தி நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்வோம். நம்ம போன எபிசோடில் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் வந்து சஞ்சல் பாரதியாக சஞ்சாரங்களை ஆரம்பித்து மேமலையெல்லாம் போயிட்டு அப்படியே வந்திருக்கார். வந்து பூரியில் என்ன அற்புதங்கள்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அது ரொம்ப பரம சந்தோஷமாக இருந்தது நமக்கு. அந்த பூரியிலேருந்து அவர் கிளம்பி ஹரித்வார் வந்தார் அப்படின்னு கூட நம்ம சொன்னோம். அதோடு இல்லாமல் உங்களுக்கு எல்லோரும் ஞாபகம் இருக்கும், அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து மற்ற தத்த அவதாரங்கள் மாதிரி ஒரே நேரத்தில் பல இடங்களில் அவர் தோன்றியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி கூட நம்ம போன எபிசோடில் பேசினோம். அந்த மாதிரி அவர் வந்து பூரியில் இருக்கும்போதே ஹரித்வாரில் தோன்றின மாதிரியும், அங்கே தேவல்ங்கிற ஒரு இடத்துல வந்து சில ஆன்மீகத்தில் முக்கியமாக முன்னேற்றத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு சில யோக ரகசியங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவர்களுக்கு ஆன்மீகத்தில் இருந்த சந்தேகங்களெல்லாம் தீர்த்து வச்சு அவர்களை ஆன்மீக பாதையில் முன்னேற்றத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்லாம் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பற்றி சொல்லுவார். அவர் இந்த ஹரித்வார் வந்த உடனேயே அவருடைய வழக்கமான அந்த அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உடம்பு முடியாதவா எல்லாருக்கும் எல்லா விதமான நோய்களையும் தீர்த்து வைத்தார் அப்படிங்கிறத கூட நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். அவர் வேறு ஒன்றும் மருந்தெல்லாம் அதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது, சும்மா கையால் தொட்டால் போகிறோம். அவர் கையால் தொட்டு காது கேட்காதவங்களுக்கு காது கேட்குறது, கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வை வருது, அந்த மாதிரி பல வருஷங்களாக வருஷக்கணக்காக சஃபர் பண்ண நோய்கள்லாம் தீர்த்து வச்சு அற்புதங்கள் காத்திருக்கார் அவர். அப்படிப்பட்ட அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் ஹரித்வார் வரும்போது அங்கே ஒரு பிராமணன் பேர் தான் அவர் பிராமணன் பேர், பயங்கர மகாபாவி கொடூரமானவன், எல்லாரையும் பயமுறுத்திண்டு எல்லார்கிட்டையும் மரியாதை இல்லாமல் பேசிண்டு ரொம்ப அகம்பாவம் இருமாப்பு இதோட எல்லாரையும் மிரட்டின்னு இருந்தவன். அவனோட யூஷுவல் வழியில் சுவாமி சமர்த்தரை பார்த்தோன்னே, யார் நீங்கள் அப்படின்லாம் கேட்டிருக்கான். கேட்டுட்டு, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க, அந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்டிருக்கான். சுவாமி சிரிச்சுட்டே வழக்கம் போல் அவருடைய கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்லலை. ஆனால் அவனை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு பிராமணன்னு பேர், ஒரு சத் பிராமணனாக இருக்க வேண்டியவன், நீ என்ன பண்ணியிருக்க, நேற்று ஒரு பசுவை கொன்று அதோடைய மாம்சத்தை சாப்பிட்ருக்க, அதோடு இல்லாமல் தவிர்க்கப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்க, நீ வந்து பண்ணாத பாபங்களே கிடையாது, நீ வந்து பூர்வ ஜென்மத்துலேயும் இதே மாதிரி பாபங்களை பண்ணியிருக்க, நிறைய போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறது, எல்லாரையும் மரியாதை இல்லாமல் பேசுறது, அடித்து பணத்தை பிடுங்கிறது, அதோடு இல்லாமல் பெண்கள்லாம் கற்பழிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீ பண்ணியிருந்துருக்க, இது மாதிரி பாபங்கள்லாம் பண்ணிட்டு நீ வந்து என்னை யாருன்னு பார்த்து கேள்வி கேட்குற, உன்னுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி நீ யோசித்து பார்த்தேன்னா, நீ இத்தனைக்கும் ஒரு ஹஸ்தினாபுரத்தில் இருந்த இளையராஜாவை நீ கொன்னுட்டு அதனால் நீ பிடிபட்டு அங்கே இருந்த காவலாளிகள்லாம் சேர்ந்து உன் மூக்கை அறுத்து உன் மண்டையை சுக்கு நூறாக உடச்சி உன்னை கொண்டுருக்காங்க, அதுக்கப்புறம் எடுத்த பிறவியில் நீ வந்து செருப்பு தொழிலாளி வீட்டில் வளர்ந்துருக்க, அங்கேயும் நீ வந்து நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ணலை, பண்ணினது எல்லாமே மகாபாவம், கடைசியில் மிருகங்களே உன்னை அடித்து கொண்டு சாப்பிட்றது, இது மாதிரிலாம் நீ வந்து பூர்வ ஜென்மங்களில் பண்ணிவிட்டு திரும்ப நீ பிராமணனாக உயர்ந்த கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்த ஒரு புண்ணியத்தினால பிராமணனாக பிறந்தால் கூட பிராமணர்கள் செய்ய வேண்டிய எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சத் விஷயத்தையும் செய்யாமல் திரும்ப உன்னுடைய பழைய பூர்வ ஜென்ம விஷயங்களே நீ பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு அவர் மிரட்டின உடனே அப்படியே நடுநடுங்கி போய்ட்றான். இவர் சாதாரண மனுஷரே இல்லை, நம்மளுடைய பூர்வ ஜென்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறார் அப்படின்னோடனே பயந்து நடுங்கி அவருடைய காலில் விழுந்து, சுவாமி நீங்கள் சொன்னது எல்லாமே பரமசத்தியம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தான் என்னை மன்னித்து எனக்கு ஏதாவது ஒரு நல்வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சின உடனே கூடியிருந்த பிராமணாலாம் சேர்ந்துட்டு, பாவம் அவனை மன்னிச்சு நீங்கள் அவனுக்கு தயவு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஒரு உடனே அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பி போகிறார்.
போனோன்னா எல்லோரும் பின்னால் வாங்க அப்படின்னு அழைச்சின்னு போகிறார். அழைச்சின்னு பண்ணோன்னா ஒரு இடத்துல பசுமாடு செத்து போய் கிடக்குது. அப்போ அவனை வந்து பின்னால் பயந்துட்டே இவருக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிறான் அவன். அவனே, ஏய் பிராமணரே, எங்கே நிற்கிற துஷ்டா, வா முன்னால் அப்படின்னு மிரட்டுறார். மிரட்டினோடனே அவன் நடுங்கிட்டே ஒளிந்து முன்னால் நிற்கிறான். நின்ன உடனே, நீ உண்மையிலேயே பண்ணின பாபங்கள்லாம் நீ வந்து மனசு திருந்தி வருத்தப்படுற அப்படின்னாக்க முதல்ல இந்த பசுவை நீ உயிர்ப்பிக்கணும் அப்படின்றார். உடனே அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு அவனுக்கு மனசில் தோன்றது, வந்திருக்கிற ஒரு மகாபுருஷராச்சே அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து உபச்சாரங்கள் பண்ணி அவருடைய பாத அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து அந்த பசுமாடு மேலே தெளிக்கிறான். அந்த பசுமாடு மேலே தெளித்தோடனே அந்த பசு அப்போ தான் தூக்கத்துலேருந்து எழுந்து வந்த மாதிரி எழுந்து விடுவேன்னு அது பாட்டுக்கு நடை கட்டுறது. இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை, இறந்த பசுவை இத்தனை பேர் முன்னால் கண் முன்னால் அவருடைய பாதத்தில் அபிஷேகம் பண்ணின தீர்த்தத்தை தெளித்து எழுப்பி விட முடியும் அப்படின்னாக்க சுவாமி சமத்தருடைய லீலாமிர்தம்ங்கிறது என்ன, அவருடைய வல்லமை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்குது. அங்கே உடனே எல்லாருமே ஆச்சரியப்பட்டு ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தான்னு கோஷம் போடுறான். அப்படி கோஷம் போட்டவுடனே சுவாமி உடனே மனசு குளிர்ந்து அவன்கிட்ட நியாயமான முறையில் அவனுக்கு என்ன உண்டோ அதை கொடுத்து அவனை கேள்வி கேட்குறான். அவர் சுவாமியை, நீங்கள் யாருன்னு கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு யஜுர்வேத பிராமணன் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய பூர்வீக ஆசிரமம் ஆலமரம், என்னுடைய நகரம் தத்த நகரம் அப்படின்லாம் சொல்கிறார் அப்படின்னு சுவாமி ரிவீல் பண்ணோன்னா சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து, நான் தெரியாமல் இது மாதிரிலாம் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து என்னை ஆசீர்வதித்து இனிமே நான் நல்லபடியாக வாழறதுக்கு நீங்கள் தான் வழி காமிக்கணும் அப்படின்லாம் சொன்ன உடனே சுவாமி உடனே ஒரு நிச்சலமான மனத்தோடு அவனுக்கு சில வேத வாக்கியங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறார். வேத மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து, இதை நீ ஜெபிச்சுட்டே இருக்கணும், இதெல்லாம் ஜெபிக்க ஜெபிக்க தான் உன்னுடைய பாவங்கள்லாம் போய் நீ ஆன்மீகத்தில் முன்னேறி நல்ல வழிக்கு வருவாய், நல்ல பதம் அடைவாய் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருமே சுவாமியுடைய லீலாமிர்தத்தை பார்த்து ரொம்ப பரம சந்தோஷப்படுறார். அப்படியே சுவாமி என்ன பண்ணுறார், அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வர்றார். அங்கே பார்த்தேன்னாக்க ரெண்டு பிராமண குஷ்டரோகிகள், அவா ரெண்டு பேரும் சுவாமியை பார்த்த உடனே போய் சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து அழறா. ஏன்னா இவாளும் வந்து மகா துஷ்டர்களாக இருந்து போகிற வரவாளெல்லாம் வந்து வம்பு கிழக்கிறது, அப்புறம் சாது பிராமணர்கள்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக ட்ரீட் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணி அந்த இளமை காலத்தில் உடம்பில் தெம்பு இருக்கிறப்போ பண்ணக்கூடிய பாபங்கள்னால பிற்காலத்தில் அவளுக்கு குஷ்டரோகம் வந்து கை கால்லாம் அப்படியே அழுகி போய் வலி, உயிர் வலி வந்து அப்படியே தாங்க முடியாத வலியாக இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவள் சுவாமிகிட்ட வந்து அழறா. அழும்போது சுவாமி உடனே சொல்கிறார், நீங்கள் பண்ணின பூர்வ ஜென்ம இதெல்லாம் யோசித்து பாருங்கோ, நீங்கள் எந்த மாதிரி எல்லாரையும் வந்து மகா இதுவாக ட்ரீட் பண்ணல், நம்ம உடம்பில் வலுவும் நல்ல காலகட்டங்களும் இருக்கிற காலத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணி பல நல்ல காரியங்கள் செஞ்சு புண்ணியங்களை சம்பாதிக்காமல் அதை எல்லாத்தையும் நம்ம வீணாக்கிட்டு நம்ம வந்து திரும்ப திரும்ப தவறுகள் பண்ணி நம்மளுடைய அகந்தை இருமாப்பினால் இது மாதிரி மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணினா அதோடைய பலன்கள் நிச்சயமாக வந்தே தீரும், அதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது அவள் வந்து சுவாமிகிட்ட அழறா, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்கள் குடும்பமே எங்களை வெறுத்து ஒதுக்கிறது, எங்களை பார்த்து எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாருமே எங்களை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி அழுத உடனே சுவாமி உடனே சரி இவங்க கொஞ்சம் மனம் திறந்துறான்னு சொல்லிட்டு, அதுதானே அவருடைய நோக்கம், அவர் வந்து அவதார நோக்கமே நம்ம எல்லாரும் நம்மளுடைய மனம் திருந்தி நம்மளுடைய பாபங்களெல்லாம் ஒத்துண்டு இனிமேல் இது மாதிரி பாபங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தானே அவருடைய அவதார நோக்கமே. உடனே ஒரு குழந்தையை பார்த்தவொடனே தாயை எப்படி ஓடி வந்து அணைச்சிக்குவாளோ அது மாதிரி இந்த கஷ்டப்படுற ரெண்டு பேருக்கும் சுவாமி உடனே ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறார். உங்கள் ரெண்டு பேருடைய நோயும் சரியாக போய்டும்னு சொல்லி உடனே ஒரு விபூதி எடுத்து அவள் மேலே தெளிக்கிறார். அவர்கள் அதிலேருந்து விடுதலை கிடச்சோன்னா அவள் ரெண்டு பேரும் சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி, 12 வருஷமாக இந்த அவஸ்தையிலேருந்து வெளியில் வர முடியாமல் நாங்கள் தவிச்சுட்டு இருந்தோம் சுவாமி, உங்களுடைய அருட்கடாட்சத்தினால மட்டும்தான் எங்களால் இந்த மாதிரி வெளியில் வர முடிஞ்சது, நாங்கள் பண்ணின பாவம் எல்லாத்தையும் நாங்கள் உணர்கிறோம், இனிமேல் இதுலேருந்து நாங்கள் தப்பிச்சு இனிமேல் நல்லபடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட அஷூரன்ஸ் கொடுத்து அவர் உடனே தர்மமான நெறியில் வாழ்க்கையை நடத்தி நீங்கள் எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கணும், இனிமேல் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறார். இப்படி ஹரித்வாரில் வந்து சுவாமி பண்ணின அற்புதங்கள்லாம் பார்த்து ஜனங்கள்லாம் சுவாமி மேலே பயங்கர அதீத பக்தி செலுத்தி சுவாமியுடைய அருள் மொழிகள்லாம் கேட்டு அவர்கிட்டேருந்து தீர்வு வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறார்.
அந்த நேரத்தில் சுவாமிகள் ஹரித்வார்லேருந்து கிளம்பி நாராயண தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். குஜராத்தில் கட்ச் அப்படிங்கிற பகுதியில், இப்போ நம்ம கச்சத்தீவு கச்சத்தீவுன்னெலாம் சொல்கிறோமே, அந்த கச்சத்தீவு தான் அந்த கட்ச், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரார். நாராயண தீர்த்தம்னு பேர், அந்த இடத்துக்கு பேர் விக்ரம் அப்படின்னு பேர். அந்த விக்ரமில் இருக்கிற நாராயண தீர்த்தத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், கங்கை மாதிரி புண்ணிய தீர்த்தம், யாரெல்லாம் பாபங்கள் பண்ணியிருக்காளோ அவெல்லாம் அந்த தீர்த்தத்தில் வந்து தீர்த்தம் ஆடினா, அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளித்தார்னாக்க அவளுடைய பாபங்கள் போய் அவளுடைய பிரச்சனைகள் தீர்ந்து உடல் வியாதிகள்லாம் தீர்ந்து மனசில் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்துக்கு ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் அந்த தீர்த்தத்துக்கு அப்படியே அவர் நடந்து வரார். வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் கையில் குச்சியெல்லாம் வச்சுட்டு பெரிய பிரமாதமாக அவங்க தான் அந்த இதுக்கெல்லாம் சொத்துக்கு வாரிசு மாதிரி நின்றுட்டு இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டின்னு இருக்காங்க. யார் வந்தாலும் அவள் வரி கொடுக்கணும். சுவாமியும் வரார். சுவாமி வந்தவுடனே இங்கே ஒரு ரூபா வரி கொடுத்தா தான் நாங்கள் உங்களை உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ரூபா கொடுத்தா தான் உள்ளே விடுவோன்னு சொன்னோடனே சுவாமிக்கு பரம ஆச்சரியமாக போய்டுறது. அவங்கள பார்த்து இப்படி முறைக்கிறார். முறைச்ச உடனே அவங்கெல்லாம் இங்கே எங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் வந்து தீர்த்தம்லாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டினவுடனே சுவாமி உடனே சிரிச்சுட்டு அவங்க நாலு பேர் மேலங்கி தலைக்கு மேலே போய் அப்படியே ககன சஞ்சாரம் மாதிரி மேலே பறந்து போய் அந்த நாராயண தீர்த்தத்தில் மத்தியில் உட்காந்துன்றார். அவர் உட்காந்ததை பார்த்தோன்னே இவங்க நாலு பேருக்கும் பரம ஆச்சரியமாக இருக்குது. இப்படி நம்ம நாலு பேர் மேலேயும் ஆகாய மார்க்கத்தில் போய் புண்ணிய தீர்த்தத்தில் சுவாமி உட்காந்துருக்காருன்னு உடனே நடுங்கி உடனே ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த நாலு பேருக்கும் இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கார், ஒரு துறவி வந்து அங்கே உட்காந்துருக்கார். அந்த துறவிக்கிட்ட வந்து இது மாதிரி வந்து நடந்து போச்சு, ஒருத்தர் வந்திருக்கார், இது மாதிரி பண்ணுறாருன்னு சொன்னோடனே அவரும் சேர்ந்து அப்படியே நான் அந்த வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி அவரும் வரார். வந்து சுவாமியை பார்த்து நாலு பேரும் அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, தெரியாமல் நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டோம், நீங்கள் தயவு செஞ்சு எங்களை மன்னித்து நீங்கள் வந்து எங்கள் கூட எங்கள் ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. அதனால் சுவாமி சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவங்களோட அவங்க ஆசிரமத்துக்கு வரார். அப்போது இவங்க எல்லாத்தையும் சொல்லி ஒத்துண்டு இவர் சொல்கிறார், நான் துறவியாக இருந்தால் கூட பணத்தாசை பிடிச்சி, சாதாரண ஆசை இல்லை பேராசை பிடிச்சி தங்க நகைகள்லாம் வாங்கி போட்டுண்டு ரொம்ப அபரிமிதமாக நான் என்ன அலங்காரம் பண்ணிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கான இவன் இன்னும் என்னை விட மோசமானவன், எல்லாரையும் மிரட்டி பணம் பறிக்கிறதுல அவன் பெரிய கில்லாடி, அதனால் எங்கள் எல்லாரையும் நீங்கள் தான் மன்னித்து எங்களுக்கு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் வேண்டிக்கிறா. இது அடுத்தாப்பில் சுவாமி அவளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.